வணக்கம். என் பேர் வந்து உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக பல நண்பர்களுக்கு ஜாதகம் பார்த்து வருகிறோம். நிறைய நண்பர்கள் இந்த வகுப்பில் சேர்ந்து இணைந்து படித்து வருகிறார்கள். எங்கெல்லாமோ இருந்தாலும் ஒரே இடத்துல வந்து பயணிக்கிறோம், அதுவும் அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு ஜாதகியுடைய கேள்வி வந்து 32 வயதாகிறது, உங்களோட திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜாதகிக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்து வருகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஜாதகியோட இப்போ ஏல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2 பாதம் ஜாதகிக்கு நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து லக்னத்தில் ஏல்பி லக்னத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் குரு கேது, சிம்ம வீட்டில் புதன் சுக்கிரன், கன்னியா ராசியில் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், சனி பகவான் வந்து தனுசு ராசியில், மகர ராசியில் வந்து ராகு. ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து ரோகிணி நட்சத்திரம் 2 பாதம், D9 வந்து ஏஎல்பியில் தான் இயங்கின்னு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜாதகிக்கு தற்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திர அதிபதி இவர் வந்து 7 வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். கணவருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குழந்தை பிறப்பு தாமதம் அதுவும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள மனம் வந்து ஒத்து வரவில்லை அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா இந்த லக்னத்தில் விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதுவும் 7 அதிபதியும் விரையாதிபதியும் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதால ஜாதகிக்கு அழுத்தம், அதாவது மன அழுத்தம், கணவர் வந்து ஆர்டர் போடுறது இவங்களுக்கு பிடிக்கலை, ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வந்து இந்த ஜாதகி வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது. ஜாதகிட்ட சொன்னோம், கடந்த 3-6 ஆண்டுகளாகவே உங்களுக்குள்ள கரெக்டான ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது இல்லை, கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறையாகவே இருக்கிறது. இனி அது மாறக்கூடிய ஒரு காலம். இந்த மாதம் வந்து அக்டோபருக்கு அப்புறமாட்டி இந்த தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றம் இருக்குது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் 3 பாதம் வரும்போது உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் சற்று விலகும் அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு பலனாக கோரினோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் 3 பாதம் வரும்போது D9 வந்து இந்த இடத்துல வரும். அப்போது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்து வந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை. அஷ்டமாதிபதி 3 இடத்தில் அமர்றதுனால இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறையாகவே இருக்குது. சிறு முயற்சிகள் வந்து தடையும் அதில் காமிக்கிறது. இவங்க குழந்தை பிறப்புக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுவும் பிரச்சனை. ஏன்னா இந்த ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. பெண்ணிற்கு சிறு சிறு வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனாலவே குழந்தை பிறப்பிற்குண்டான காலதாமதம் இந்த ஜாதகிக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறத இந்த ஜாதகிட்ட சொன்னோம். ஆமாம், எனக்கு வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை அணுக வேண்டும், அப்போதான் உங்களுக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகிட்ட சொன்னோம். இந்த ரோகிணி நட்சத்திரம் 2 பாதம் முடிந்து 3 பாதம் வரும்போது இவங்களுக்கு குழந்தை பிறப்பிற்குண்டான ஒரு காலகட்டம் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகிக்கு சொன்னோம். கோச்சார கிரகங்கள் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களுக்கு இந்த நவம்பருக்கு அப்புறமாட்டி மறக்கூடிய லக்ன புள்ளி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வாழ்க்கையும் குழந்தை பிறக்கிறதுக்குனான ஒரு முயற்சிக்காகவும் அமையும் அப்படிங்கிறத இந்த ஜாதகிட்ட சொன்னோம். இவங்களும் அதை ஏற்றிருக்காங்க. சிறு சிறு பரிகார முறைகள் அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக இந்த ஜாதகிக்கு கூறினோம். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்குது, அது சரியாகக்கூடியதாகவும் கணவருடன் ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு வேணும், அதற்காகவும் சில பரிகாரங்கள் அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தம்பதிகள் இணைந்து வாழவும் இவங்களுக்கு விரைவில் குழந்தை பிறப்புங்கிறது ஏற்படுதவும் அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்மளும் வேண்டிக்கலாம். வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.